இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அன்பும் அருளும் புனியமாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்நாடகத்தில் துவங்கி இருக்கிற இந்த கலவரத்தி, ஹிஜாபுக்கு எதிராக காவிகள் பற்ற வைத்திருக்கிற இந்த கலவரத்தி, தற்பொழுது போராட்ட வடிவத்தின் பெயரால் நாடு முழுவதும் பரவி இருக்கிறது. இதை ஏன் இவர்கள் துவக்கி இருக்கிறார்கள், இதன் பின்னால் இருக்கிற அரசியல் என்ன என்பதை இந்த நேரத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத ஒரு சிக்கல், நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே பள்ளிகளும் கல்லூரிகளும் நடைமுறைக்கு வந்த காலம் தொட்டே முஸ்லிம்கள், முஸ்லிம் பெண்கள் தங்களின் உடலை முழுமையாக மறைக்கிற ஆடையோடு, தலை துணியோடு, முக்காட்டோடு தங்களின் கல்வி நிறுவனங்களில் கல்வி கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது நீண்ட நெடிய பாரம்பரிய வரலாறு. இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத ஒரு சிக்கல் திடீரென இன்றைக்கு முளைக்கிறது என்றால், யாரால் முளைக்கிறது, எப்படி முளைக்கிறது, ஏன் முளைக்கிறது? வேறொன்றுமில்லை, முஸ்லிம்களுக்கு ஏதோ தனியான ஒரு உரிமை வழங்கப்பட்டிருப்பதை போல முஸ்லிம் அல்லாத மக்களின் மனதிலே அவர்கள் பதிய வைக்க விரும்புகிறார்கள். விவாகரத்து சட்டத்திலே முஸ்லிம்களுக்கு தனிச்சட்டம் இருக்கிறது, திருமண சட்டத்திலே முஸ்லிம்களுக்கு தனிச்சட்டம் இருக்கிறது, கல்வி நிலையங்களிலே முஸ்லிம்களுக்கு தனி உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது, ஹஜ் உம்ரா பயணங்களுக்கு செல்கிற போது முஸ்லிம்களுக்கு சலுகை இருக்கிறது என்றெல்லாம் முஸ்லிம்களை தனியான இந்த தேசத்தினுடைய நலன்களை அனுபவிப்பவர்களை போல சித்தரிப்பதன் வழியாக முஸ்லிம்களையும் முஸ்லிம் அல்லாத மக்களையும் பிரித்து ஆங்கிலேயன் கையாண்ட அந்த பிரித்தாலும் சூழ்ச்சியை நமக்கிடையிலே நிலைநாட்டுவதுதான் அவர்களுடைய இந்த கலவரத்தின் மிக முக்கியமான ஒரு நோக்கம். அப்படிப்பட்ட இந்த கலவரத்தை உண்டாக்க நினைக்கிற, பிரிவினையை ஏற்படுத்த நினைக்கிற இந்த அயோக்கியர்களுக்கு ஒரே ஒரு செய்தியை மீண்டும் மீண்டும் நாம் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நீ எத்தனை நாள் முயற்சி செய்தாலும், எவ்வளவுதான் அரும்பாடுபட்டாலும், எத்தனை ஆண்டுகள் இந்த பொய் பிரச்சாரத்தை திரும்ப 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 நீ மக்கள் மத்தியிலே நிலைநாட்ட விரும்பினாலும், இந்த தேசத்திலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாத மக்களும் நாங்கள் ஆண்டாண்டு காலமாக அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக, உறவு பாராட்டி இரத்த பந்தங்களாக நீடிப்போம் என்பதை இந்த கூட்டத்தின் வழியாக அறிவிப்பு செய்கிறோம். நீ பிரிக்கலாம் நீ நினைக்கிற, இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதென்ன, ஹிஜாபை தடுத்து விட்டால் போட்டிட்டு வர்ற ஒரு 40 முஸ்லிம் பெண்களுடைய தலையிலிருந்து தலை முக்காத்து துணியை அகற்றி விடலாம் என்று நீ கற்பனை செய்தாய், முகநூலை திறந்து பார்த்தாயா, யூடியூப்களை திறந்து பார்த்தாயா, வாட்ஸ்அப்புகளை திறந்து பார்த்தாயா, சமூக வலைதளத்தை திறந்து பார்த்தாயா? என்னுடைய முஸ்லிம் அல்லாத தொப்புள் பொறி உணவு உறவுகள், முஸ்லிம் அல்லாத இந்து கிறிஸ்தவ பெண்கள் தலையிலே ஹிஜாப் அணிந்து முகத்திலே பொட்டு வைத்தவர்களாக, கழுத்திலே தாலி அணிந்தவர்களாக, இந்து மத சின்னங்களோடு வலம் வந்து கொண்டிருக்கிற முஸ்லிம் அல்லாத சகோதரிகள் தங்கள் தலையிலே ஹிஜாப் அணிந்து இதற்கு மேலும் இந்த பிரச்சனை தொடரும் என்றால், இன்றைக்கு நாங்கள் ஹிஜாப் அணிந்திருக்கிறோம், நாளைக்கு நாங்கள் இஸ்லாத்தையே எங்கள் மார்க்கமாக அணிந்து கொள்வோம் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேட்கிறேன், ஏன் கலந்து சொல்றேன், இது பாஜக ஆர்எஸ்எஸ் சண்பரிவாரத்திற்கே உண்டான வக்கிர புத்தி நினைப்பாரு. ரோட்ல ஒரு பொம்பளை புள்ள அரை ஒரு ஆடையோடு போறா, பைத்தியம் பிடிச்சு போறான்னு வச்சுக்க, தன்னுடைய உடலில் இருக்கிற ஆடை குறைந்திருக்கிறது என்கிற அறிவில்லாமல் ஒரு பெண்மணி தெருவிலே அரை உரை ஆடையோடு மேடியில் ஆடை கிழிந்தவளாக மேலாடை இல்லாமல் நடந்து செல்கிறார் என்றால், அதை பார்த்து செல்கிற ஆடாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், நீதியை விரும்புகிற, ஒழுக்கத்தை விரும்புகிற, எண்ணியத்தை விரும்புகிற அத்தனை பேரும் செய்கிற வேலை என்னவாக இருக்கும்? தான் அறிந்திருக்கிற ஆலையில் ஒரு பகுதியை கிளட்டியாவது அந்த பெண்ணின் மானத்தை மறைக்க வேண்டும் என்று ஓடுவார்களே. அதானே ஒழுக்கம், அதானே கண்ணியம், அதானே நாட்டுக்கு தேவை. குறைந்த ஆலையோடு வந்தால் அதை நிறைவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிற ஒழுக்கவான்களுக்கு மத்தியில நிறைவான ஆலையோடு வருகிற, தலை முக்காட்டோடு சேர்ந்து வருகிற பெண்களின் ஆடையை அகற்ற கோரிக்கை வைக்கிறாய் என்றால், இவர்களுடைய நோக்கம் என்ன, நீங்கள் எதை பார்க்க விரும்புகிறீர்கள்?
அந்த அயோக்கியரை பார்த்து கேட்கிற ஒரே கேள்விதான், யாரெல்லாம் இதுக்கு வக்காலத்து வாங்குறாரோ, யாரெல்லாம் இதை நியாயப்படுத்துறாரோ, அந்த அத்தனை அயோக்கியரை பார்த்து கேட்கிற அவன் தலையில போட்டிருக்கிற முக்கால அவள் கே சொல்கிறாயே, நீ எதை பார்க்க விரும்புகிறாய்? அந்த டீமே அப்படிதான், குறிப்பா கர்நாடகா அப்படி, கர்நாடகா பாஜக அப்படி. பாஜக அரசு கேட்கவே தேவையில்லை, கர்நாடக சட்டசபைக்குள்ள என்ன வேலையை செஞ்சா தெரியும் நமக்கு. சட்டமன்றத்தில் சபாநாயகர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் கோலசாரமா காரசாரமா விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, முதலமைச்சர் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. பாஜக எம்எல்ஏ ரெண்டு அயோக்கிய சிகாமணிகள் பேக் சீட்ல உட்கார்ந்து ரெண்டு பேரும் ப்ளூ பிலிம் பார்த்துட்டு இருக்கான். லிங்க் விளங்குறவங்களுக்கு எல்லா ராகவன் வகையனா, எல்லா பேரும் ஒரே டீம், ஒரே மாதிரி சிந்திக்கலாம். கோயிலங்கள் புனிதமானது, புனித கருவறை அப்படிங்கிறா, வடக்கிற்குரிய தெய்வங்கள் இருக்கிற இடத்திலே நாங்கள் அப்படி இருப்போம் இப்படி இருப்போம் அப்படின்னு பீடா விட்ட, இந்து மதத்தை பாதுகாக்க கிளம்பியதாக பீடா விட்ட இந்த அயோக்கிய சிகாமணிகள் செய்த வேலை சமூக வலைதளத்தில் சந்தி சிரிச்சுச்சே. சகோதரி சபரிமலை சொன்னதை போல இது முஸ்லிம்களுக்கான உரிமை குரல் அல்ல, இந்திய பெண்களுக்கான ஒழுக்கத்தோடும் கண்ணியத்தோடும் வாழ விரும்புகிற பெண்களுக்கான உரிமை போராட்டம். ஏன் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இந்த உரிமையா? ஏன் என்னுடைய இந்து சகோதரர்கள் நெற்றியிலே திருநீர் அணிந்து வரலையா, நாமம் போட்டு வரலையா, பட்டை போட்டு வரலையா, உத்திராட்ச கொட்டையோடு வரலையா, மாலை அணிந்து வரலையா, ஐயப்ப சாமிக்கு கருப்பு துண்டு போட்டு வரலையா, மேல் மருவத்தூருக்கு சிவப்பு துண்டு போட்டு வரலையா, காலில் செருப்பு இல்லாம வரலையா, கழுத்தலை சிலுவையோடு வரலையா? இதெல்லாம் மத அடையாளங்கள் இல்லை. எல்லாம் செக்யூலரை பாதுகாக்கிறோம், எல்லா இடத்திலையும் சமத்துவத்தை கொண்டு வர பார்க்கிறோம், அதே சமத்துவத்தை கொண்டு வர பார்க்கிறோம் என்று மத அடையாளங்களை நம்பிக்கைகளை அகற்ற நினைக்கிறீர்களே, அப்படியானால் சட்டமன்றம் பாராளுமன்றம் கல்வி நிலையங்களை விட ஒருபடி மேலானது இல்லையா? நாட்டையே பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன், நாட்டில் இருக்கிற 130 கோடி மக்களுக்கும் சட்டத்தை இயற்றுகிறேன், நாட்டில் இருக்கிற மக்கள் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருகிற சட்டங்களை இயற்றுகிற பாராளுமன்றம். அங்க பர்தாவோடு வரலாம் என்கிறாய், அங்கே காவியோடு வரலாம் என்கிறாய், அங்கே அரைடோடு வரலாம் என்கிறாய், அங்கே நிர்வாணத்தோடு வரலாம் என்கிறாய். கல்வி நிலையத்தில் என் சகோதரி தன் உடலை மறைத்து வந்தால் உனக்கு என்ன கேடு? ஒன்னே உடனே சொல்லிக்கிறேன், கர்நாடகத்தில் வந்துட்ட என் சகோதரி உனக்கு பதில் கொடுத்து நான் கொடுக்க தேவையில்லை. தனது இடதுகையை உயர்த்தி வலதுசாரிகளை சிறுப்பால் அடித்திருக்கிறார் அல்லாஹ் அக்பர் என்கிற சொன்னால், அதை சொல்லுகிறவர்களே இறைவனவரை தேர்ந்தெடுத்த கையளிப்பார். அதுவே ஒரு சிம்பாலிக்கா செய்தி. எப்போது எல்லாத்துக்கும் பஸ்தி எந்த கை வரும்? வலது கை தானே வரும். அவளுக்கு வருது இடது கை வரும், லெப்ட். அவள் லெப்ட் ஹேண்டா, லெப்ட் ஹேண்ட் கிடையாது, ரைட் ஹேண்ட் தான். நம்மள மாதிரி இயல்பாக வலது கையை உயர்த்துகிற பெண், வலது கையால் எழுதுகிற பெண். இந்த வெறி பிடித்த ஓநாய்களை பார்த்து இறைவன் பெரியவன் என்று சொல்லுகிற அல்லாஹ் அக்பர் என்கிற தக்பீரை முழங்குகிற பொழுது இறைவன் அவரது இடது கையை உயர்த்தினார். ஏன்? நான் இடது பக்கத்தில் இருக்கிறேன், வலதுசாரி சிந்தனையோடு வந்திருக்கிறேன், உன்னை வீழ்த்துவதற்காக என்று தன்னுடைய அடையாளத்தை சிம்பாலிக்காக வெளிப்படுத்துகிறான். ஒத்த வார்த்தையில துணிச்சலோடு சொல்லிட்டு வந்துட்டா, அங்க உள்ள சாப்டர் முஸ்கான் பார்த்துக்கிட்டா, தமிழ்நாட்டு சாப்டர் நாங்க பார்த்துக்கிறோம், தெளிவா சொல்றோம். எவனாவது இங்க காவியை தூக்கிட்டு, காவி துண்டை போட்டுக்கிட்டு ஹிஜாப் அகற்றி என்று வந்தால் போராட்டம் இல்லை, கூட்டம் இல்லை, கொடி இல்லை, பதாகை இல்லை, வந்தவன வந்த இடத்திலே செருப்பாக அடிச்சு கொடுத்தோம். நாங்கள் நம்புகிறோம் காவல்துறை பாதுகாக்கும், சட்டத்துறை பாதுகாக்கும், நீதித்துறை பாதுகாக்கும், எல்லாம் நம்புகிறோம். ஆனால் நீங்கள் பாதுகாக்காமல், உரிமையை காப்பாற்றாமல் வேடிக்கை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வருகிற அயோக்கியர்களை அவர்கள் வருகிற அதே வழியில், இல்லை இல்லை அதை விட ஒருபடி மேலான வழியில் சென்று அவர்களை எதிர்கொள்ளுவோம் என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அச்சத்துக்கு வேலை இல்லை. இந்த தேசம் வழங்கி இருக்கிற உரிமை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படை உரிமை, ஒவ்வொருவரும் அவரவருடைய மதத்தை பின்பற்ற
ஏற்றுக்கொள்ள கடைபிடிக்க பிரச்சாரம் செய்ய இப்ப நீதிமன்றத்தின் மேல நம்பிக்கை போயிடுச்சு. 5 நிமிஷத்துல தீர்க்க வேண்டிய விசாரணை இது. ஒரு நீதிபதி விசாரிப்பாரா, அவரிடத்து மேல பெஞ்சுக்கு அனுப்புவாரா, அதுக்கப்புறம் இன்னும் 3 நாள் டைம் எடுப்பாரா? எதை உடனே விசாரிக்க வேண்டும், எதை தாமதித்து விசாரிக்க வேண்டும் என்கிற ஒரு தெளிவு கூடவா இந்த நீதிபதிகளுக்கு இல்லாமல் போய்விட்டது. அரசியலமைப்பு சட்டம் எனக்கு பகவத்கீதைக்கு ஒப்பானது என்கிறார். யாரா கேட்ட உண்ட நீதிபதியை 7 வருஷத்திலே பேசுவதாக யாரும் எண்ணிவிடக் கூடாது. அதுவல்ல நம்முடைய நோக்கம். எதிரே கேள்வி தெளிவானது. அரசியலமைப்பு சட்டம் பகவத்கீதைக்கு நிகரானது என்ற இந்த கூச்சை உங்களிடத்தில் கேட்டது யார், எதிர்பார்த்தது யார்? அப்படியானால் நீங்கள் வழங்க இருக்கிற தீர்ப்பு அதை போன்ற தீர்ப்பா என்கிற சந்தேகம் எனக்கு வராதா? ரொம்ப சிம்பிளா கேட்கலாம், அதே எவ்வளவு நாள் போட்டுக்கிட்டு இருக்கலாம், இவ்வளவு நாள் போட்டுக்கிட்டு இருக்கலாம், காவி துண்டு எப்ப போட்டா, இன்னைக்கு தான் போட்டா, நேத்து தான் போட்டா, முன்னா நாள் தான் போட்டா, அப்படின்னா பிரச்சனையை கிளப்பினது யாரு? இந்த அழைக்கு போய் கூப்பிடு, 4 தட்டு நடவடிக்கையிலே ஸ்கூலை விட்டு நீக்கி, கல்லூரி விட்டு தூக்கி, தூக்கி ஜெயில போடு. பிரச்சனை சிம்பிள், ஓவர். அப்படிதானே அமைதியா போய்கிட்டு இருக்கு, யாருக்கும் சண்டை இல்ல, சச்சரவு இல்ல, பஞ்சாயத்துக்கு வேலை இல்ல, ஸ்மூத்தா லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ போடாதே என்று ஒருவன் வருகிறான் என்றால் அவன் வர்றான், எதுக்கு வர்றான்? அவனை எப்படி டீல் பண்ணணும்? கள்ள குண்டு எரிவா, கலவரம் பண்ணுவா, பெட்ரோல் குண்டு வீசுவா? அவர்களின் தேசப்பற்றுக்கு ஒரு செய்தி போதும். கல்லூரியின் மையத்திலே இருக்கிற கொடிக்கம்பத்திலே தேசிய கொடி பறக்க விடுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற கொடிக்கம்பத்திலே ஹிஜாபு போராட்டத்தில் ஹிஜாபை அகற்றி என்கிற கோரிக்கை கலவரத்தில் தேசிய கொடியேற்ற வேண்டிய இடத்திலே காவி கொடியேற்றுகிறார்கள். காவியோடு எந்த வகையிலும் சம்பந்தப்படாமல் வெறுமனே தேச கொடியோடு மட்டுமே சம்பந்தப்பட்டிருக்கிற முஸ்லிம்கள் அந்த தேசிய கொடியையே தன்னை தங்களின் ஹிஜாபாக அணிந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒப்பிட்டு பாருங்கள், அங்கே தேசிய கொடி இருக்க வேண்டிய இடத்துல ஹிஜாப் காவி கொடி, இங்கே தங்களின் தலை துணி இருக்க வேண்டிய இடத்துல சுதந்திர கொடி என்றால் யார் இந்த தேசத்தின் மீது பற்று கொண்டவர், யார் இந்த தேசத்தை அழித்து காவியை விளையாட்டு பாடுபடுகிறவர்? ஈஸ்வரப்பா சொல்றார், கர்நாடகருடைய ஊரக வளர்ச்சி வளர்ச்சித்துறை அமைச்சர் சொல்றார், வெகு விரைவிலே தேசிய கொடி காவி கொடியாக மாறும், செங்கோட்டையிலே காவி கொடி ஏறும். இந்தியாவை நேசிக்கிறேன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். எங்களில் ஒரே ஒருவன் இந்த நாட்டிலே உயிரோடு மிச்சம் இருக்கிற வரை உங்களின் இந்த கதவை நாங்கள் பழிக்க விட மாட்டோம் என்று சொல்லிக் கொள்வோம். என்ன செய்த கொள்ளுவியா, நானும் கொண்டு இறக்கியா, எத்தனை பேரை கொள்ளுவே? மொத்த நாட்டையும் சுடுதாக்கியதற்கு பிறகு வேண்டுமானால் நீ காவிக்கொறி ஏத்த முடியுமே தவிர நாட்டிலே நாங்கள் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் உன் காவி கொடி கனவு இந்த தேசத்தில் பலிக்காது. உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கிறோம். உங்களின் அரசு தகவல் அறிவை உரிமை சட்டத்திலே மிக தெளிவான பதிலை தந்திருக்கிறது. தமிழகத்தில் ஹிஜாபோடு வரக்கூடாது, திருநீரோடு வரக்கூடாது, உத்தராட்ச கொட்டையோடு வரக்கூடாது என்று எந்த மத அடையாளங்களை வெளிப்படுத்த கூடாது என்று எந்த அறிவிப்பும் அரசாங்கத்தின் சார்பில் வெளியிடப்படவில்லை. அதை தடுக்கிற உரிமை எவருக்கும் இல்லை என்று தமிழக அரசின் தகவல் அறியும் உரிமை சட்டத்திலே தெரிவித்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் அதை தன் குரல் வழியாக, தன் அறிக்கை வழியாக நாட்டு மக்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும். கர்நாடக அரசு தன்னுடைய இந்த அறிவிப்பை வாபஸ் பெற வேண்டும். நீதிமன்றம் உடனடியாக சட்டத்தின்படியான தீர்ப்பை இந்த தேசத்திலே நிலைநாட்ட வேண்டும். ஒருவேளை எங்களின் இந்த கோரிக்கை ஜனநாயகபூர்வமான ஆர்ப்பாட்டமும் குரலும் மறுக்கப்படும் என்று சொன்னால் சிஏ போராட்டத்திலே எப்படி ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பாரம்பரியத்தோடு 100 ஆண்டு காலம் நடைபெறாத ஒரு பெரும் யுத்தத்தை, ஒரு தொடர் போராட்டத்தை
ஒரு இடைவிடாத தலைவலியை அரசுக்கு கொடுக்கிற சாயின் வாக்குகள் தமிழகம் இந்தியா முழுவதும் நாடெங்கிலும் பற்றி பரவியதோ? இதே ஹிஜாப் உரிமைக்காக நாங்கள் மீண்டும் தொடர் போராட்டம் எனும் ஷாஹின் வாக்குகளை உருவாக்குவோம் என்பதை அரசுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் தெரிவித்து உடனடியாக இந்த சட்டத்தை அறிவிப்பை வாபஸ் பெறு என்று கோரிக்கை வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி.